பண்ணிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். என் செயல் என்பது யாதொன்றும் இல்லை, தெய்வமே நின் செயல் என்று உணரப்பெற்றேன் என எல்லாம் வல்ல இறையருளை வேண்டிக் கொண்டு, கொரானா என்கிற நுண்கிருமியால் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக நாம் எல்லாம் இயல்பான வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டு இயல்பான வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டு ஒரு கூட்டுக்குள் அடங்கி கிடக்கிறோம். ஆனால் நாம் அடங்கி கிடந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் அப்படி அடங்கி கிடக்க வேண்டாம். ஏதாவது ஒரு இலக்கியத்தை பற்றி, ஏதாவது ஒரு சிந்தனையை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக 4 நாள் நடத்தப்படுகின்ற பன்னாட்டு உரை நிகழ்வுகள் இன்றைக்கு 3ஆம் நாள் நிகழ்வாக நிகழ இருக்கிறது. அந்த வகையில் இப்போது என்னோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வருக வருக என தமிழ்துறையின் சார்பாக கரங்குவித்து வரவேற்கின்றோம். பொதுவாக கொங்குநாடு கல்லூரி தமிழ்துறையானது ஒரு சில செயல்பாடுகளால் ஒரு முத்திரை பதித்திருக்கிறது. எதை செய்தாலுமே அதை சிறப்பாகத்தான் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையை நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக பெற்றிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் நம்பிக்கை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுவதை விட அந்த நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன். அதற்கு ஊக்க சக்தியாக இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அம்மா அவர்கள் சில நிமிடங்களில் நம்மிடையே இணைவார்கள். அவர்களை வருக வருக என கரங்குவித்து வரவேற்பதோடு கல்லூரியின் முதல்வர் அவர்களையும், கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர்கள், பிறதுறை பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் வரவேற்கிறேன். அதே போல இப்போது இந்த இணைப்பில் என்னுடைய கண்களுக்கு எட்டியவரை இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல உலகத்தின் பல மூலைகளிலிருந்தும் பேராசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேரும் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக பேர் சொன்னால் நமக்கான நேரம் கழிந்து போய்விடும் என்கிற காரணத்தினால் அத்தனை பேரையும் அன்போடு தமிழ்துறையின் சார்பாக கரங்குவித்து வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த 2 நாள் ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்வுகள் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. நேற்றைக்கு சிங்கப்பூரிலிருந்து பேசிய பேராசிரியருடைய கருத்துரைக்கு எனக்கு நிறைய பின்னூட்டங்கள் கிடைத்தன. அதே போல மலேசிய பேராசிரியர் குமரனையா அவர்களுடைய பேச்சுக்கும் நிறைய வரவேற்பும் பாராட்டும் வாழ்த்தும் கிடைத்தது. நான் இந்த உரையரங்கை ஏற்படுத்தியதன் நோக்கம் என்னவென்றால், கடல் கடந்து இருக்கக்கூடிய இலக்கியத்தினுடைய செழுமை எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த இலக்கியத்தினுடைய சமகால இயக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நாம் அத்தனை பேருக்கும் தெரியாது. நாம் படித்திருக்க மாட்டோம், அல்லது மேலும் இனிமேல் படிக்கலாம் என்று நினைத்திருப்போம் என்கிற வகையில் 3 நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய மலேசியா படித்தோம், சிங்கப்பூர் நேற்றுக்கு கேட்டு மகிழ்ந்தோம், இன்று இலங்கை. இலங்கையில் 2 கூறுகளாக, ஒன்று இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளில் பொதுவான இலக்கிய வளர்ச்சி, அதை பற்றி பேராசிரியர் பேசுவார். நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு ரொம்ப முக்கியமான மலையகத்தமிழ் இலக்கியங்கள். மலையகத்தமிழ் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கல்வி நிலை, அவர்கள் படித்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்கிற வகையில் ஒரு பொழிவு நடைபெற இருக்கிறது என்பதை சொல்லி இன்றைய நிகழ்வை நமக்கு வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய பேராசிரியரை இந்த சபைக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும். நட்டோர் கொடுக்க நஞ்சும் உண்பர் நடி நாகரீகர் என்பது போல எல்லாம் வல்ல இறையருளின் பெருமையால் எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அப்படி எனக்கு ஒரு நீண்ட நாளைய நண்பராக இருந்து எத்தனையோ கருத்தரங்குகளில் இங்கு மட்டுமல்ல உலகத்தின் பல்வேறு நாடுகளிலெல்லாம் சென்று பேசி உடன் கலந்து இருந்து அன்பை பரிமாறுகிற ஒரு அற்புதமான உள்ளம் யாருன்னு கேட்டால் பேராசிரியர் பத்மநாபன் ஐயா அவர்கள். என்னை விட அவர் வயதில் குறைந்தவர், ஆனால் அறிவில் அவர் என்னை விட உயர்ந்தவர் எனக்கு தெரியும். அவருடைய பொழிவை நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன். அந்த அற்புதமான இலங்கை தமிழை விடாமல் அழகான சொல்லடுக்கோடு தொடர்ந்து பேசுகின்ற ஆளுமை அவர்களுக்குரியது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல அவருக்கு சொந்த ஊர் நம்முடைய தஞ்சை பகுதி, ஆனால் அவர் இங்கு அவருடைய மூதாதையர்கள் எல்லாம் இலங்கைக்கு சென்று 2 தலைமுறையாக இலங்கையில் வாழ்கிறார்கள்.
நான் அவரோடு இணைந்து தஞ்சைக்கு சென்றபோது அந்த சொந்த மண்ணை தொட்டு தொட்டு பார்த்து சொந்த மக்களோடு கூடி கூடி குழாவி அந்த மகிழ்ச்சியை நான் அவரோடு இருந்து பகிர்ந்து கொண்டேன். அப்படி நம்முடைய தொப்புள்கொடி உறவாக தாய்க்கும் மகனுக்குமான உறவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மிக மிக எளிமையானவர். நான் அவரோடு பழகிய காலந்தொட்டு எந்த ஒரு இடத்திலும் அவர் கோபப்பட்டே பார்த்ததில்லைன. எப்போதும் ஒரே விதமாக ஒரே சிந்தனையோடு ஒரே செயல்பாட்டோடு இருக்கக்கூடிய அற்புதமான பேராசிரியர். பல்வேறு மொழிகள் கற்றவர், உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று வருகிறார். அமெரிக்கா ரஷ்யா நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். முகநூல்களிலும் நம்முடைய புரணத்தின் வழியாகவும் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு விசிட்டிங் ஃபேக்கல்டி என்று சொல்லப்படுகின்ற வருகிற பேராசிரியராக இருக்கிறார். தமிழகத்தில் நிறைய பல்கலைக்கழகங்களுக்கும் நிறைய கல்லூரிகளுக்கும் என்னோடு இணைந்தே வந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் பொழிவுகளுக்கு போயிருக்கிறோம். பன்னாட்டு கருத்தரங்கம் என்று கொங்கு நாடுகளை அறிவியல் கல்லூரி நடத்தினால் அதில் பத்மாவணியாவுடைய கட்டுரையும் அவருடைய பங்களிப்பும் இல்லாமல் இருக்கவே இருக்கார். எங்களுடைய செயலர் சொல்லுவதைப் போல அவர் நம்மில் ஒருவர், அவர் நம்மிலிருந்து பிரிக்க முடியாதவர் என்று சொல்லுகிற அளவுக்கு எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய பத்மநாபன் ஐயா அவர்கள் நம்முடைய இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா என்று சொல்லப்படுகிற பழம்பெருமை வாய்ந்த பல்கலைக்கழகம், சிங்கள அரசினுடைய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருத துறையில் பேராசிரியராகவும் தலைவராகவும் இருக்கிறார். ஆனால் தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர். அது ஒன்றும் வியப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் உடம்பில் ஓடிக்கொண்டிருப்பது தமிழ் ரத்தம் தானே. ஆனால் அவர் பயின்றிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அந்த மொழியினுடைய ஆளுமை அந்த இலக்கியத்தினுடைய பரப்பெல்லாம் அவரோடு பேசுகிற போது நமக்கு மிக எளிமையாக வந்து சேரும். பல்வேறு ஆய்வு மாணவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். பல்வேறு நூல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். இந்த வகையில் பேராசிரியர் நம்மிடையே இணைந்திருப்பது எங்கள் தமிழ்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என சொல்லி, இலங்கை மண்ணில் ஈழத்து இலக்கியங்கள் எந்த அளவுக்கு பறந்து கிடக்கின்றன, அந்த இலக்கியங்கள் காலந்தோறும் தன்னுடைய பாடுபொருளை எவ்வாறு மாற்றிக்கொண்டு, ஏன்னா நம்முடைய நாட்டில் இருக்கிற மாதிரி அமைதியான சூழல் அங்கு இல்லை உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட போராட்ட களத்தில் இருந்து கொண்டு ஒரு இலக்கியம் வலிமையாக நிலை பெற முடியுமா? எத்தனை எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ உயிரிழப்புகளுக்கு மத்தியில் அந்த இலக்கியம் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம். அப்படி வளர்ந்து வருகிற அந்த இலக்கியத்தினுடைய ஆளுமையை, அதை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளியினுடைய படைப்பாளுமை திறனை பற்றி எல்லாம் நம்மிடையே பேசுவதற்காக பேராசிரியர் வந்திருக்கிறார்கள். இணைப்பு இணைந்திருக்கக்கூடிய இடத்தால் 190 பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறீர்கள். மாணவர்கள் இருக்கிறார்கள், கல்லூரி முதல்வர்கள் இருக்கிறார்கள், செயலர் இருக்கிறார். இந்த வகையில் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இத்தனை உறவுகளை பத்மநாபையா அவர்களுடைய அன்பிற்கினிய மனதுக்கு அறிமுகப்படுத்தி இந்த பொழிவினை வழங்கி நம்மை எல்லாம் ஆட்படுத்துமாறு பேராசிரியர்களிடம் கேட்டுக்கொண்டு நானும் பார்வையாளராக மாறுகிறேன். பேராசிரியர், சபை உங்களிடம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை அறிவியல் கல்லூரி என்கின்ற அந்த நிறுவனம் எமக்கு ஒரு தொப்புள் கொடி உறவு போன்ற மிக நெருக்கமான ஒரு நட்புடைய ஒரு கல்லூரி என்பதில் நான் மிகுந்த மகிழ்வடைகிறேன். கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய செயலர் அவர்களை, அக்கல்லூரியினுடைய ஏதோ அவருக்கு இணைப்பில் சிக்கல் இருக்கு.
சரியாக ஒழிப்பு கேட்கவில்லை. தடைக்கு சார், தடைக்கு வருந்துகின்றோம். கொங்குநாடு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய மதிப்பார்ந்த செயலர் அவர்களே, அக்கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, இப்பொழுது உண்மை அறிமுகம் செய்து தோளோடு தோல் நின்ற தோழனாக சகோதரனாக விளங்குகின்ற தமிழ்துறையினுடைய தலைவராக விளங்குகின்ற பேராசிரியர் பெருந்தகவர்களே, மற்றும் இங்கு இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற பேராசிரியர்களே, ஆய்வு ஆர்வலர்களே, தமிழ் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் இலக்கியத்தினுடைய செழுமையும் அச்செழுமையினுடைய ஒரு தனித்துவமும் பேணப்படுகின்ற நாடு என்கின்ற வகையிலே இலங்கை ஒரு தனித்துவமான ஆளுமையினை தனக்காக காலந்தோறும் பேணி வருகின்ற ஒரு தனித்துவம் உடையது. இத்தகைய ஒரு தனித்துவம் மிக்க இலங்கை திருநாட்டிலே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழ் என்ற சங்கே முழங்கு என தமிழினுடைய சிறப்பினை தமிழினுடைய மேன்மையினை காலந்தோறும் போற்றி வருகின்ற தமிழ் அறிஞர்கள் பலரை உருவாக்கிய பெருமையுடையது இலங்கை திருநாடு. அவ்விலங்கை திருநாட்டினுடைய சிறப்பினை அவ்விலங்கை திருநாடு தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டினை அவ்விலங்கை திருநாட்டில் தோன்றிய பெரியார்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டினை மதிப்பீடு செய்வது என்பது இங்கு எமக்கு வழங்கப்பட்ட ஈழத்து தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி நிலையும் என்கின்ற மிக நீண்ட கால வரலாற்றினுடைய ஒரு பாரம்பரியத்திலே எத்தகைய ஒரு தளத்தினை தமிழ் மொழி கொண்டுள்ளது, தமிழ் மொழி இன்று கொண்டிருக்கின்ற அந்த நிலைகளுக்கு எல்லாம் ஈழ நாட்டவர்களுடைய பங்களிப்பு எத்தகையது, இந்திய நாட்டினையும் இலங்கையையும் பிரிக்க முடியாத ஒரு உறவு எத்தகையது என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு தொடர்பாடலினை இங்கு ஏற்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என நான் கருதுகின்றேன். இலங்கை என்கின்ற நாடு பொதுவாக ஈழம் எனவும் ஈழ நாடு எனவும் அழைக்கப்படுகின்ற ஒரு தனித்துவம் உடையது. இலங்கை நாட்டினையும் இந்திய நாட்டினையும் பிரிக்க முடியாத உறவு என்பது மிக நீண்ட நாட்களாக நமது சமூகத்திலே ஏற்படுகின்ற ஒரு உறவாகவே அமைகின்றது. இந்திய நாட்டை தாய் நாடு என்றும் இலங்கை நாட்டை செய் நாடு எனவும் அழைக்கின்ற மரபு காணப்பட்டாலும் இந்திய இலங்கைக்கான உறவுகள் காலந்தோறும் நமது சமூகத்தவர்களால் ஒரு தொப்புள் கொடி உறவாகவே காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த வகையிலே பரந்த தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு பாரம்பரியம் தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற ஒரு தளத்தில் இருந்து மாறாக ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற ஒரு பரந்த பண்பாடானது இலங்கையிலும் இருந்து வருகின்றது. இந்த பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய ஒரு பெருமுயற்சியினால் ஈழத்து இலக்கிய வரலாறு ஒரு மிகுந்த ஆவணமாக ஒன்று தொகுக்கப்பட வேண்டியதனுடைய அவசியத்தினை இங்கு மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு அம்சமாகவே அமைந்து காணப்படுகின்றமே இங்கு முதற்கண் சுட்டிக்காட்டத்தக்கது. ஈழத்து இலக்கிய வரலாறு என்கின்ற இந்த தன்மைக்கு மாறாக இலங்கை நாட்டவர்கள் ஈழ நாட்டவர்கள் எத்தகைய ஒரு பங்களிப்புகளை எல்லாம் தமிழ் மொழியின் வளத்திற்கும் தமிழ் மொழி வளம் பெறுவதற்கும் செய்துள்ளார்கள் என்பதனை பற்றி தமிழினுடைய முதுபெரும் பேராசிரியராக விளங்கிய பேராசிரியர் சுனா வித்யானந்தன் அவர்கள் இலக்கிய தென்றல் என்கின்ற நூலிலே ஐந்தாவது கட்டுரையாக அமைகின்ற ஈழநாட்டு பெரியார் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு என்கின்ற அந்த ஒரு முன்னுரையிலே சுமார் 66 ஆண்டளவிலே இந்த ஒரு சிந்தனையினை முன்வைக்கின்றார். அந்த சிந்தனை இந்த பேச்சினுடைய
இங்க பேசப்படுகின்ற பேசுபொருளினுடைய ஒரு முன்னுரையாக அமையும் என நான் கருதுகின்றேன். தமிழ்நாடு சேர சோழ பாண்டிய நாடுகளை தன்னகத்தே கொண்டதோடு அமையாது, ஈழ நாட்டையும் சேதுவினால் அணைத்துக் கொண்டு விளங்குகின்றது. ஆதலினால் ஈழ நாடு மற்ற மூன்று நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு உடையதாய் விளங்குகின்றது. ஈழ நாட்டை ஐரோப்பியர்கள் கைக்கொள்வதற்கு முன் ஈழத்தில் ஆண்ட அரசர்கள் பலர் தமிழ்நாட்டு அரசர் பரம்பரைகளை ஈழ நாட்டு மக்களும் பலரும் தமிழ்நாட்டிலும் அங்கு சென்று குடியேறி குடிக்கொண்டவரே என ஈழ நாடும் ஈழ நாட்டு மக்களும் தமிழ்நாட்டோடும் தமிழ்நாட்டு மக்களோடும் என்றென்றும் தொடர்பு உடையவர்கள் என்பது வெளிப்படை. இத்தொடர்பு வணிக வகையிலும் வாழ்க்கை துறையிலும் வழிபாட்டு முறையிலும் தோற்றம் அளிப்பதோடு அமையாது, கலை அறிவிலும் காட்சி அளிக்கின்றது. ஈழ நாடும் தமிழ் மொழியை பேணி வளர்த்து வந்திருக்கின்றது. தமிழ் மொழி வளர்ச்சியில் பல துறைகளில் ஈழ நாட்டு பெரியாரே இந்தியாவில் வாழ்கின்ற தமிழருக்கு வழிகாட்டியாக விளங்கி உதவியுள்ளனர் எனில் மிகையாகாது. ஈழத்து பெரியார் பலர் தமிழுக்கு புத்துயிர் கொடுத்தலையே தமது குறிக்கோளாக கொண்டு பெரிதும் உழைத்து வெற்றி கண்டனர். சங்ககாலத்திற்கு பின் செந்தமிழ் சங்கம் நிறுவியவர் ஈழத்து அரசரே. இறக்கும் நிலையில் இருந்த ஏட்டுச்சுவடிகளுக்கு உயிர் கொடுத்தவர் ஈழ நாட்டவரே. தெளிவான நடையில் வசன நூல் பல எழுதியும் செந்தமிழ் நூல்கள் பலவற்றை பதிப்பித்தும் வழிகாட்டியவர் ஈழ நாட்டு தமிழர் பெரியாரே. தமிழ் மக்களின் பண்டை நாகரிக சிறப்பை முதன் முதல் பலப்படுத்தி தமிழ் இலக்கிய பெருமையை தெளிவாக உணர்த்தி தமிழ் வரலாற்று ஆராய்ச்சிக்கு அடிகோரியவர் ஈழநாட்டு புலவர் ஒருவரே. தமிழில் முதன் முதல் வெளியிடப்பட்ட கலைக்களஞ்சியத்தின் ஆசிரியர் யாழ்ப்பாணத்தவர் ஒருவரே. மேநாட்டு முறையில் முதன் முதல் தமிழ் அகராதி இயற்றிய தமிழர் ஈழநாட்டவர் ஒருவரே. இசைத்தமிழ் வரலாற்றை தமிழ் உலகத்துக்கு வழங்கியவர் மட்டக்களப்பு அடிகளே. பேச்சு வழக்கு தமிழை அழுத்தி பொறித்து அதன் முதன் முதலாக நாடகங்கள் எழுதியவர் ஈழநாட்டு பேராசிரியர் ஒருவரே. இது போன்ற பல துறைகளில் வழிகாட்டி தமிழ் அன்னைக்கு ஊன்றுகோல் போல கை கொடுத்து அவளை தாங்கி வந்திருக்கின்றது ஈழநாடு. இத்தகைய சிறப்புடைய ஈழநாட்டினுடைய பெருமையினை வரலாற்று சிறப்புகளினை காலந்தோறும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளினூடாக இலக்கிய வளம் பெறுவதற்கான ஒரு வழிவகையினை மேற்கொண்டுள்ளனர். இந்த வகையிலே ஈழத்து இலக்கியம் என்கின்ற ஒரு பெரும் பரப்பு காலந்தோறும் பல்வேறு விதமான இலக்கிய செழுமைகளையும் பல்வேறு விதமான இலக்கிய வகைகளையும் தன்னுள் கொண்டு விளங்குகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்தகைய இந்த ஈழ நாட்டு தமிழ் இலக்கியம் என்கின்ற பாரம்பரியம் ஈழத்து பூதந்தேவனார் முதலாக இத்தை காலம் வரையாக மிக நீண்ட பாரம்பரியம் கொண்ட சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறுகளை கொண்ட ஒரு தனித்துவம் உடையது என்றால் மிகையாகாது. அந்த வகையிலே ஈழத்தமிழ் இலக்கிய மரபிலே முதன் முதலாக ஈழத்து இலக்கிய கர்த்தா என பேசப்படுகின்ற ஒரு தனித்துவமான ஆளுமை மிக்கவர் ஈழத்து பூதந்தேவனர். கடைச்சங்க புலவருள் ஒருவராக ஈழ நாட்டிலிருந்து மதுரைக்கு சென்று குடியேறி அங்கு விளங்கியவர். அவருடைய பாடல்கள் சங்க இலக்கியங்களிலே வகநானூறு குறுந்தொகை போன்றவைகளில் இடம்பெறுகின்றமை, இங்கு நற்றிணை போன்றவைகளில் இடம்பெறுகின்றமை, 13 பாடல்கள் இடம்பெறுகின்றன. அத்தகைய பாடல்கள் நிறைந்த ஒரு தனித்துவம் அவருடைய ஆளுமையினை எடுத்து காட்டுகின்றதாக அமைகின்றது. தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற ஒரு இலக்கிய பரப்பினை இலங்கை நாட்டைச் சேர்ந்த பல்வேறு விதமான பேராசிரியர்கள் காலந்தோறும் இயற்றி வந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்தியாவில் இயற்றிய தமிழ்
இலக்கிய வரலாற்று ஆசிரியர்களுக்கு நிகராக பேராசிரியர் பி செல்வநாயகம் அவர்களும் பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பிள்ளை அவர்களும் இத்தகைய வரலாறுகளை எழுதுவதில் தனித்துவமான ஆளுமையும் தனித்துவமான ஒரு அடையாளங்களையும் தமக்காக மேற்கொண்டவர்கள். இவர்களது ஆளுமையிலே தமிழ் மொழியினுடைய வரலாறு என்கின்ற, தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாறு என்கின்ற விதம் பேசப்பட்டதே தவிர அங்கு இலங்கை இந்தியா என்கின்ற நாட்டினுடைய பிரிவுகளோ மற்றும் ஏனைய விதமான வகையீடுகளோ அவர்களால் பேசப்படவில்லை என்பதும், அவர்கள் பேசிய தமிழ் இலக்கிய வரலாறு என்பது இலங்கை நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்குமே பொதுவாகிய தமிழ் மொழியினுடைய இலக்கிய வரலாறு என்கின்ற பெருமையும் அங்கு பேசப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த வகையிலே ஈழத்தவர்கள் என்கின்ற பெருமையோடு காலந்தோறும் பல்வேறு விதமான அறிஞர்கள் தமது எமது நாட்டு ஈழ நாட்டு இலக்கியங்களை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அத்தகைய இலக்கியங்கள் பல தோன்றி மறைந்து அழிந்துள்ளன, அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் அவை காலம் கடந்த இலக்கியங்கள் பல இன்றும் அழிந்த நிலையில் உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. சங்க இலக்கியம் முதல் யாழ்ப்பாணத்து தமிழ்வேந்தர் காலம் வரையாக கிறிஸ்துக்கு பின் 13 நூற்றாண்டு 1216 முதல் 1621 ஆண்டு வரை யாழ்ப்பாணத்திலே இருந்த யாழ்ப்பாண ராஜதானி காலத்திலே தோன்றுகின்ற தமிழ் வேந்தர் காலத்துக்கு இடைப்பட்ட அந்த காலங்களிலே இலங்கையில் தமிழ் இலக்கியங்கள் பல தோன்றியுள்ளன. அத்தகைய இலக்கியங்கள் தோன்றிய இலக்கியங்கள் பல இன்று வரை அடையாளம் காணப்படாத இலக்கியங்களாக மறைந்து போயின என்றே கூற வேண்டும். இத்தகைய இலக்கியங்களினுடைய ஒரு வரிசையில இன்று இந்த இலக்கிய வகைகளை எவரவர் தமது இலக்கியங்களினூடாக பதிவு செய்தார்கள், இலங்கை நாட்டு இலக்கிய கர்த்தாக்களை எவ்வாறு அவர்கள் அடையாளம் காட்டினார்கள், அவர்களுடைய பங்களிப்புகள் இத்தகையன என்பது போன்ற பல்வேறு விதமான முயற்சிகள் காலந்தோறும் நடைபெற்று வந்திருக்கின்றன. அந்த வகையில எமக்கு கிடைத்த முதன் முதல் இலக்கியம் என்கின்ற பெருமைக்குரியது சைமன் காசி செட்டி அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 1859 ஆண்டிலே ஆங்கில மொழியிலே எழுதிய தமிழ் புளூடெக் என்கின்ற தமிழ் புலவர்களுடைய வரலாறு அன்ற என்கின்ற நூல், தமிழ் புலவர்களுடைய வரலாறுகளையும் அந்த புலவர்கள் ஆக்கிய இலக்கியங்களினுடைய வரலாறுகளையும் எடுத்து கூறுகின்ற ஒரு தனித்துவம் உடையது. உலகம் கோளமயமாதல் என்கின்ற ஒரு புதிய சிந்தனையின் நடுவிலே நாம் உலகங்கள் முழுவதுமாக முடங்கி கிடக்கின்ற இந்த காலத்திலே தற்பொழுது இந்திய நாட்டினுடைய பாரம்பரியத்திற்கு நிகரான பல்வேறு விதமான சித்தர் இலக்கியங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எவ்வாறு நமக்கு பாடங்களை கற்றுத்தந்தன என்கின்ற நிகழ்வுகளும், போகர் முதலான சித்தர்கள் இன்றைக்கு 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கொடிய விடத்தினை உண்டு அதனூடாக ஏற்படுகின்ற இந்த கொடிய விஷமானது எவ்வாறு நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது என்பது போன்ற சிந்தனைகளை போகர் முதலான அறிஞர்கள் கொரோனா என்கின்ற இந்த தொற்று பற்றிய ஒரு விழிப்புணர்வினை நமது சமூகத்திற்கு ஏற்படுத்தி இருந்தனர் என்பது இந்திய நாட்டுக்குரிய ஒரு தனித்துவமான அடையாளம். இந்திய நாட்டுக்கே உரிய தனித்துவமுடைய அதர்வ வேதத்திலே இந்த கிருமிகள் பற்றிய விடயங்களும் கிருமிகளினுடைய வகைகள் பற்றியதும், அவை எமக்கு நன்மை அளிக்கக்கூடியவை தீமை அளிக்கக்கூடியவை, அவை எவ்வாறு தோற்றம் பெறுகின்றது என்பது பற்றிய விடயங்களும் அதர்வ வேதத்திலே மிக விரிவாக பேசப்படுகின்றது. அதற்கு மேலாக கொரோனா என்கின்ற பெயரோடு இணைந்த இந்த வைரஸ் என்பது சிவமகா புராணத்திலே கொரோனா ரக்ஷ கவஜம் என்கின்ற ஒரு பாடல் இந்திய பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக இந்த தொற்று கிருமியானது எவ்வாறு உருவாகும், அந்த உருவாகப்படுகின்ற அந்த கிருமியிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற தன்மையிலே, எது எமது உள்ளுடலிலே புண்ணினை ஒரு காயத்தினை ஏற்படுத்துகின்றதோ அதுவே கொரோனா என்கின்ற பெயரில் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய பெயருக்கும் அத்தகைய பெயருக்கும் எதுவிதமான தொடர்புகளும் கிடையாது. அதிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது போன்ற
பாடல்கள் இந்திய பண்பாட்டின் அடையாளமாக சிவ மகாபுராணத்தில் இடம்பெறுகின்றமையும் இங்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியமாகும். எமது முன்னோர்கள் இலக்கியத்தினை வளர்த்தார்கள், வளமான வாழ்வுடையவர்களாக வாழ்ந்தார்கள், அறிவியல் பூர்வமாக சிந்தித்தார்கள், தமது இலக்கியங்களுக்குள்ளே பல்வேறு விதமான அறிவியல் நுட்பங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு விளங்கினார்கள் என்பதற்கு இவை தக்க சான்றுகளாகவே அமைகின்றன என்பது இங்கு சுட்டிக்காட்டு. ஏற்கனவே முதன் முதலாக கூறிய சைமன் காசிச்செட்டி அவர்களுடைய ப்ளூடெக் என்கின்ற தமிழ் புலவர் வரிசை என்கின்ற அந்த நூலினுடைய ஆரம்பம் 1859 முதல் முதலாக ஆரம்பிக்க, ஆனால் சதாசிவம் பிள்ளை அவர்கள் பாவலர் சரித்திர தீபகம் என்கின்ற நூலினூடாக 1886 தமிழ் புலவர்களுடைய வரலாறுகளில் இலங்கையர்களுடைய பெயர்களையும் இணைத்து அவர்களுடைய வரலாற்றினை ஒன்று தொகுத்த அதே முயற்சியினுடைய ஒரு வளர்ச்சி, சுன்னாகம் ஆனா குமாரசாமி புலவர் அவர்கள் 1916 ஈழ நாட்டு புலவர் சரிதம் என்கின்ற அந்த நூலினூடாக இலங்கை தமிழ் அறிஞர்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய ஆக்கங்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் இலக்கிய பங்களிப்புகளையும் அவர் பதிவு செய்ய முற்பட்ட அதே முயற்சியினுடைய ஒரு வளர்ச்சியாக ஆவண்ணா முத்துத்தம்பி பிள்ளை அவர்கள் ஈழமண்டல புலவர் சரிதம் என்கின்ற நூலினை 1922 ஆக்கியுள்ளார். இன்று தமிழ் இலக்கண உலகம் தொல்காப்பியம் என பேசப்படுகின்ற பொழுது அங்கு சுட்டிக்காட்டப்படுவது இலங்கை. அந்த தொல்காப்பியத்தினுடைய மிகச்சிறந்த பதிப்பு என்கின்ற பெருமையோடு பேசப்படுவது இலங்கையினுடைய ஒரு சிறப்பு. அந்த சிறப்பிலே தொல்காப்பியத்திற்கு விளக்க குறிப்பு எழுதிய சீனா கணேசையர் அவர்கள் எழுதிய சரிதம் என்கின்ற நூல் 1939 ஈழ நாட்டு புலவர்களுடைய வரலாறுகளும் ஈழ நாட்டு புலவர்கள் ஆக்கி தந்த இலக்கியங்களினுடைய வரலாறுகளும் பேணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பேரவாவும் அவை ஒரு தனித்துவமான ஒரு மரபாக பேணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சிந்தனையும் உருவாக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த வகையிலே பேராசிரியர் ஆவண்ணா சதாசிவம் அவர்கள் ஈழத்தமிழ் கவிதை களஞ்சியம் என்கின்ற ஒரு நூல் தொகுதியினையும், மூனா கணபதிப்பிள்ளை அவர்கள் ஈழ நாட்டின் தமிழ் சுடர்மணிகள் என்கின்ற நூலினையும், அதை 1967 ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என கனக செந்தில்நாதன் அவர்கள் 1964 எழுதிய அந்த தொடர்நிலையினுடைய வளர்ச்சி, புதிய ஒரு யுகத்திலே மேலை நாட்டாருடைய ஆங்கில மொழி கல்வியினுடைய ஒரு ஆதிக்கமும் ஆங்கில மொழி கல்வி மரபினூடாக எமது சமூகத்திலே பின்பற்றப்பட்டு வந்த மரபு நிலை கல்வி, திண்ணை கல்வி போன்ற பல்வேறு விதமான கல்வியினுடைய பாரம்பரிய மரபுகள் மாற்றம் பெற ஒரு புதிய அணுகுமுறையிலே தமிழ் மொழியினுடைய ஒரு ஒப்பியல் இலக்கியம் தமிழ் மொழி ஆங்கில மொழி இலக்கியங்களோடும் வேற்றுமொழி கிரேக்கம் முதலான வேற்றுமொழி இயக்க இலக்கியங்களோடும் எவ்வாறு ஒரு இலக்கிய உறவை பெற்றிருந்தன என்கின்ற செய்தியோடு இணைந்த பல்வேறு விதமான ஆய்வுகள் புதிய முனைப்பினை ஏற்படுத்தின. அத்தகைய புதிய முனைப்பினை ஏற்படுத்திய ஒரு பெருமைக்குரிய தன்மையிலே இன்று பேசப்படுகின்ற பேராசிரியர் கானா கைலாசபதி அவர்கள் ஈழத்து இலக்கிய முன்னோடிகள் என்கின்ற தன்மையிலும், ஈழத்து இலக்கியமும் வரலாறும் என பேராசிரியர் சி பத்மநாதன் அவர்கள் 2004 எழுதிய நூலிலும், எஃப்எஸ்சி நடராஜா அவர்கள் ஈழத்து தமிழ் நூல் வரலாறு என்கின்ற நூலின் கூடாக அந்த ஈழத்து இலக்கியத்தனவுமாக பல்வேறு விதமான இலக்கியங்கள் இன்று வரை அழிந்து கொண்டிருக்கின்றன, அவற்றினை நாம் அயராது பாடுபட்டு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியோடு அவர் முன்வைக்கின்ற சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அத்தகைய வரவிலிருந்து ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி என காசை நடராஜா அவர்களுடைய ஆக்கமும், ஈழத்து தமிழ் நூல் வரலாறு என கனக செந்தில்நாதன் அவர்களுடைய நூல் பட்டியல் என இந்த நூல்கள் பல தோற்றம் பெற்றன. நாம் இலங்கையர்கள் ஈழ நாட்டு தமிழர்கள் தமிழர்களினுடைய தமிழ் மொழியினை என்றும் தமது மூச்சாக கொண்டு வாழ்பவர்கள் என்கின்ற பெருமையோடு
தமது இக்கட்டான கால சூழலிலும் யுத்தம் முதலான பல்வேறு விதமான நிலைகளிலும் நாம் புலம்பெயர்ந்த நாடுகள் சென்று புலம்பெயர்ந்த நாடுகளிலும் பல்வேறு விதமான இலக்கிய வளங்களையும் இலக்கிய ஆளுமைகளையும் பேணுவதோடு பழமை சார்ந்த பல்வேறு விதமான ஆவணங்களையும் அவர்கள் பாதுகாத்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்தகைய ஒரு முயற்சியினுடைய ஒரு தனித்துவமாக நாம் இங்கு சுட்டப்பட்ட நூல்கள் ஒவ்வொன்றினுடைய பிரதிகளையும் இங்கு கணனிமயப்படுத்தப்பட்ட நூல் வடிவமாக நாங்கள் காணுவதற்கு ஏற்ற வகையிலே நூலகம் .org என்கின்ற ஒரு வலைத்தளத்தின் ஊடாக இலங்கை திருநாட்டில் இலங்கையர்களால் ஆக்கப்பட்ட நூல்கள் எவையவையோ கிடைக்கப்பெற்ற நூல்கள் அனைத்தும் எம்மவர்களால் கணனிமயப்படுத்தப்பட்டு அவை அங்கு ஆவணமாக பாதுகாக்கப்படுகின்றன. அதனை நீங்களும் என்றும் நேரடியாக இந்த நூல்களை பெற்றுக் கொள்ளலாம் என கூறுவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய சிந்தனையிலே சுவடிகளாக கையெழுத்து வடிவங்களாக குறிப்புகளாக மிகச்சிறந்த அறிஞர்களுடைய உரையாடல்களாக அவர்களுடனான நேர்காணலாக பல்வேறு விதமான ஆவணங்கள் தற்பொழுது வரை சேமிக்கப்பட்டு வருகின்றன. இந்திய நாட்டிற்கும் இலங்கை நாட்டிற்கும் உரிய மிகச்சிறந்த உறவாக பேணப்படுகின்ற இந்த தமிழ் மொழியினுடைய உறவுகள் பற்றிய விடயங்கள் பல இதுவரை வெளிக்கொணரப்படாத புதிய வடிவங்கள் என்றே நாம் கூற வேண்டும். அத்தகைய வடிவங்களினுடைய ஒரு தனித்துவமும் அத்தகைய வடிவங்களினுடைய தனித்துவமான ஆளுமைகளும் பல எம்மவர்களால் விழித்து இன்று வரை ஒரு புதிய தசாப்தத்திற்கு ஏற்ற வகையிலே பரந்த பரிணாமத்தோடு நவீன உலகத்தினுடைய புதிய வளர்ச்சிகளுக்கு ஏற்ற வகையிலே புது கவிதை, சிறுகதை, நாவல், குறுநாடகம் போன்ற பல்வேறு விதமான பரிணாமங்களின் ஊடாக அவை இன்றும் பரந்து காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாளைய தினம் இலங்கை மக்களுக்கான உறவுகளில் இந்தியாவில் இருந்து தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டத்தின் தொழிலாளர்களாக வந்த மலையக மக்களினுடைய வரலாறு, அவர்கள் இத்தகைய பண்பாடுகளோடு நமது நாட்டை வந்து சேர்ந்தார்கள், அவர்களுக்கான ஒரு பாரம்பரியம் எவ்வாறு இன்று வரை பேணப்படுகின்றது என்பதை பற்றி பேசப்படும் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. நாம் தமிழம், தமிழர் என்கின்ற அந்த பெருமையோடு இலங்கை என்கின்ற ஒரு தனித்துவமான ஒரு நாடாக என்றுமே நமது தாய் நாடு என்கின்ற பெருமையோடு பேசப்படுகின்ற இந்திய நாட்டினுடைய ஒரு தனித்துவம் இன்று வரை இலங்கையையும் இந்தியாவையும் நாம் எவ்வாறு அரசியல் நிலையிலே நாடுகளை வேறாக நாம் கருதினோம் என்றாலும் தமிழ் மொழி என்கின்ற தன்மையிலே இவை அனைத்தையும் நாம் ஒன்றுபட்ட வடிவத்திலேயே நாம் கொள்ளுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழ் இலக்கிய வடிவங்களில் பல்வேறு விதமான பரந்த பரிணாமங்கள் காலந்தோறும் புதிய புதிய வடிவங்களிலே வளர்ச்சி பெற்றன, புதிய புதிய வடிவங்களிலே மாற்றம் பெற்றன. அத்தகைய மாற்றங்களை எல்லாம் புதிய புதிய வடிவங்களாக கொண்டு ஈழத்தமிழர்கள் தாம் புதிய புதிய வடிவங்களிலே கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம் மற்றும் பெண் எழுத்தாளர்கள், பத்திரிகைகள், சஞ்சிகைகள் மற்றும் பல்வேறு விதமான எழுத்தாளர்களுடைய ஆக்கங்கள், பல்வேறு விதமான முயற்சிகள் மற்றும் சங்கங்கள், ஏனைய பிற முயற்சிகள் என இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக எத்தகைய விடயங்களை எல்லாம் முன்னெடுத்தார்கள், எத்தகைய ஆய்வு மகாநாடுகளை எல்லாம் முன்னெடுத்தார்கள், எத்தகைய ஆய்வு முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன என இன்று வரை அவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பரந்த வடிவமாகவே நாம் காண வேண்டிய ஈழத்து இலக்கியத்தினுடைய ஒரு பரந்த பார்வை என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ஏற்கனவே நாம் ஈழத்தவர்களுடைய ஈழத்து தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாற்று மரபுகளை, அந்த வரலாற்று மரபுகளினுடைய வளர்ச்சி நிலை தொடர்ச்சிகளை நாம் ஏற்கனவே கூறிய நூல்களின் அறிமுகத்தில் இருந்து நாம் வாசித்து அவைகளின் ஊடாகவே நாம் வளம் பெற செய்ய வேண்டும் என்பது இங்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய மிகப்பெரிய விடயம். இத்தகைய ஒரு பாரம்பரியத்திலே
ஈழத்தவர்கள் என்கின்ற பெருமையோடு சமய இலக்கியங்கள் பலவற்றை தோற்றுவித்த எம்மவர்கள் தமிழர்கள் தமிழறிஞர்கள் மரபறிலே கவிஞர்களாக காவியங்கள் பலவற்றினை யாத்துள்ளனர். அவர்கள் யாத்துள்ள காப்பியங்கள் பல இன்று வரை எமக்கு மிக பரந்தோர் இலக்கியமாகவும் பண்பாடாகவும் பேசப்படுகின்றது. அத்தகைய பண்பாடுகள் நிறைந்த ஒரு தன்மையிலே ஒரு புதிய பரிணாமமாக ஈழத்தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற ஒரு நிகழ்விற்கு ஒரு தகுதிக்கு ஏற்ற ஒரு வகையிலே பேராசிரியர் ராவண்ணா சதாசிவம் அவர்கள் 1966 ஒரு சாகித்ய மண்டல இலங்கை அரசினுடைய சாகித்ய மண்டலத்தினுடைய ஒரு புதிய வெளியீடாக சங்ககாலம் யாழ்ப்பாணத்து தமிழ்வேந்தர் காலம் போர்த்துக்கேயர் காலம் ஒல்லாந்தர் காலம் ஆங்கிலேயர் காலம் தேசிய எழுச்சி காலம் என்கின்ற 6 வகையான கால வகையீட்டினூடாக ஈழத்து இலக்கியங்கள் பலவற்றினை அவர் வகைப்படுத்தியுள்ளார். ஈழத்து வரலாற்று ஈழத்து தமிழ் மொழி அறிஞர்களுடைய வரலாறுகள் பற்றி பேசுகின்ற எமது அறிஞர்கள் சங்க இலக்கியம் முதலாக தமிழ் மன்னர்கள் காலம் வரையாக பல்வேறு பரந்த கால தொடக்கம் வளர்க்கப்பட்ட தமிழ் மொழியினுடைய இலக்கியங்கள் பல அழிந்து உள்ளன. அவை மீட்டெடுக்கப்பட வேண்டிய ஒரு தனித்துவம் உடையன. அத்தகைய இலக்கிய மரபுகளில் இருந்து நாம் என்றும் எம்மை நான் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பெருமையோடு தமிழ் மன்னர்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் வேந்தர்கள் சகராஜசேகரன் பரராஜசேகரன் ஆகிய இரண்டு மன்னர்களுள் பரராஜசேகரன் என்கின்ற மன்னன் ஆயுர்வேதம் சார்ந்த இலக்கியத்தினையும் சகராஜசேகரன் என்கின்ற மன்னன் சோதிடம் சார்ந்த நூலையும் இயற்றியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாம் இன்று அறிவியல் சார்ந்த தமிழ் என்கின்ற மரபுகளிலிருந்து மாறி தமிழ் மொழியும் இலக்கியமும் இலக்கணமும் என்கின்ற பெயர் மரபோடு எம்மை நாம் மட்டுப்படுத்திக் கொள்வது என்பது நாம் காலத்தால் செய்கின்ற மிக பெரிய தவறு ஆகும். எமது சமூகத்தவர்கள் ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு சமூகத்தினை கட்டி வைத்தார்கள். அவர்களுடைய வாழ்வியலிலே அறிவியல் காணப்பட்டது. அவர்களுடைய வாழ்வியலிலே சமயம் காணப்பட்டது. அவர்களுடைய வாழ்வியலிலே பல்வேறு விதமான உண்மைகள் நம்பிக்கைகளாக பின்பற்றப்பட்டன. அத்தகைய நம்பிக்கைகளே இன்று உலகத்தினை அச்சுறுத்துகின்ற இந்த கொரோனா என்கின்ற விஷக்கிருமியிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு நாம் மீண்டும் எமது பண்டைய வாழ்வியல் முறைமைக்கு செல்ல வேண்டிய ஒரு அத்தியாவசியத்தையும் இவை இந்த சுட்டிக்காட்டி இருக்கின்றமே குறிப்பிடத்தக்கது. எமது முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். எமது முன்னோர்கள் அவை பற்றிய சிந்தனைகளை பதிவு செய்திருந்தார்கள். அவர்கள் எமது சமூகத்தினை எச்சரித்திருந்தார்கள். அத்தகைய எச்சரிக்கைகளுக்கு மேலாகவே நாம் எமது சமூகத்தினுடைய ஒரு புதிய பார்வையினை ஒரு புதிய பரிணாமத்தினை நாம் கொண்டுள்ளோம் என்பதும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஈழத்து இலக்கியங்கள் என்கின்ற ஒரு பரந்த பண்பாட்டிலே இந்த ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் என்கின்ற இந்த நூல் தொகுதியினுடைய ஒரு வரிசையிலே எத்தகைய நூல்கள் எல்லாம் கவிதைகள் எல்லாம் எத்தகைய இலக்கியங்கள் எல்லாம் ஒரு சமூகத்திலே பின்பற்றப்பட்டு வந்தன அவற்றை ஆக்கிய இலக்கிய கர்த்தாக்கள் யாவர் என்கின்ற ஒரு முதல் முயற்சியிலே சைமன் காசிச்செட்டி ஆனல் சதாசிவம் பிள்ளை குமாரசாமி புலவர் முத்துத்தம்பி பிள்ளை கணேசையர் போன்றவர்களுடைய அடிச்சுவட்டிலே பேராசிரியர் ஆவண்ணா சதாசிவம் அவர்கள் இந்த முயற்சியினை மேற்கொண்டார்கள். அந்த மேற்கொள்ளப்பட்ட அந்த முயற்சியினுடைய ஒரு புதிய பரிணாமம் அகவல் அந்தாதி அம்மானை இரட்டை மணி மாலை இருப்பா 20 உலா ஊஞ்சல் ஒருபா 20 கலம்பகம் கலித்துறை கலிப்பா கலிபண்பா காதல் காவியம் கீர்த்தனை கும்மி குறவஞ்சி புராணம் மடல் மான்மியம் மும்மணி கோவை மும்மணி மாலை விருத்தம் வெண்பா என்பவையாக இந்த 96 வகை பிரபந்தங்களுள் புதிய பரிணாமத்தை பெற்ற இந்த இலக்கியங்களினை மிக பரந்த ஒரு பண்பாட்டிலே அவர்கள் ஒரு பெரியோரு பரிணாமத்திலே தமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கியங்களை தேடி அலைந்து அவற்றினை ஒன்று தொகுத்தார்கள்.
அதனுடைய ஒரு புதிய முயற்சி ஈழத்து பூதந்தேவனார் அவர்களுடைய இந்த வரலாற்றோடு, ஈழத்து பூதந்தேவனார் சங்க இலக்கியத்தில் எவ்வாறு தமிழ் மொழி வளம் பெறுவதற்கு மதுரை சென்று இலங்கை நாட்டினுடைய ஒரு பிரஜையாக விளங்கி அகநானூறு குறுந்தொகை நற்றிணை ஆகிய மூன்று இலக்கியங்களிலும் 12 பாடல்களை இலங்கை தமிழர் என்கின்ற உரிமையோடு முன்வைத்தாரோ, அத்தகைய ஒரு சிறப்பினை அங்கு பெற்றிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. மொழிபெயர்ப்பு இலக்கியங்களாக பல்வேறு விதமான காவியங்களை அவர்கள் படைத்துள்ளார்கள். அந்த காவியங்கள் என்கின்ற இலக்கிய வகையுடன் சிறப்பாக அரசகேசரி என்கின்ற மன்னன் இயற்றிய ரகுவம்சம் என்கின்ற காளிதாசனது ரகுவம்சத்தினை தமிழில் இயற்றிய ஒரு சிறப்பும், அத்தகைய காலங்களிலேயே இன்று சிலப்பதிகாரத்திற்கு மிகச்சிறந்த உரையாக கருதப்படுகின்ற அடியார்க்கு நல்லார் இலங்கை நாட்டின் யாழ்ப்பாணத்து நல்லூரை சேர்ந்தவர் என்கின்ற பெருமையும் இங்கு பேசப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஈழத்து இலக்கிய கர்த்தாக்கள் பலர் இந்தியாவினுடைய தமிழ் இலக்கிய மரபினை பேணுவதற்கும் அவை வளம் பெறுவதற்கும் ஏற்ற ஒரு வழிவகைகளை எல்லாம் காலந்தோறும் மேற்கொண்டு வந்தனர் என்பதற்கு நிகராக பல்வேறு விதமான அறிஞர்கள் அங்கு பேசப்பட வேண்டியவர்கள் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த பேசப்பட வேண்டிய இலக்கிய கர்த்தாக்கள் என்கின்ற வகையிலே நாம் முதன் முதலில் எண்ணத்தக்க பெருமையுடையவர் சீவே தாமோதரம்பிள்ளை அவர்கள். தொல்காப்பியத்தினை அச்சுவாகனமேத்திய ஒரு பெருமைக்குரிய இவர் இந்த இலங்கை நாட்டவர் என்கின்ற பெருமையோடு பல்வேறு விதமான இலக்கியங்களை எல்லாம் அவர் ஆக்கியிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அதே போன்று நாம் பேசுகின்ற இன்றும் தமிழ் உலகிலே இலக்கணம் என்பதன் மூலமும் தமிழ் மொழியில் சிறந்த நடையோடு தமிழ் மொழி பேசப்படுகின்றது என்பதற்கு ஏற்பவும் ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குகின்ற நல்லூர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவலர் அவர்கள் ஈழத்தவர் என்கின்ற பெருமையோடு அங்கு பேசப்படுகின்றமையும், அதே போன்று எண்ணற்ற இலக்கிய கர்த்தாக்கள் பலர் இலங்கை நாட்டோடும் இந்திய நாட்டோடும் இணைந்து ஈழத்து தமிழ் இலக்கிய மரபுகளையும் இந்திய இலக்கிய மரபினையும் அவர்கள் பேணி பாதுகாத்து வந்தார்கள் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. பொதுவாக ஆய்வுத்துறையிலே விடப்படுகின்ற மிகப்பெரிய தவறாக மரபு நிலை சார்ந்த எமது தமிழ் அறிஞர்கள் பலர் தாம் அமைதியாக பல்வேறு விதமான ஆக்கங்களை எல்லாம் அவர்கள் ஆக்கி தந்திருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் பேணி பாதுகாத்த ஆக்கங்கள் பல இன்று வரை வெளிக்கொணரப்படாத வடிவங்களாகவே உள்ளன. ஆய்வு நிலையில் எவ்வளவு உயர்ந்த தன்மையோடு பல்கலைக்கழகங்களில் பேசப்படுகின்றனவோ அதே போன்ற ஒரு சிறப்போடு எமது அறிஞர்கள் பலரும் திண்ணை கல்வி ஊடாக மரபு நிலை சார்ந்த கல்வி அறிஞர்களிடம் நடை பயின்று கல்வி பெற்று அவற்றினை தமது கல்வியின் வடிவமாகவே தாம் நடமாடும் பல்கலைக்கழகங்களாக விளங்கிய அப்பெரியார்கள் எமது சமூகத்திற்கு எண்ணிறந்த பல பங்களிப்புகளை எல்லாம் மேற்கொண்டுள்ளார்கள். அவர்களுடைய பங்களிப்புகளினுடைய வரிசை ஈழத்தவர்களினுடைய ஒரு சிறந்த ஒரு தனித்துவமான ஒரு வரலாற்றினை பேணுகின்ற ஒரு வரலாற்று ஆவணம் என்றே கூற வேண்டும். அத்தகைய மரபுடைய இந்த இலங்கை திருநாட்டிலே ஈழம் என்கின்ற பெருமையோடு பேசப்படுகின்ற இலங்கை திருநாட்டின் ஒரு தனித்துவம் இரண்டு தமிழ் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றினை யாத்துள்ளனர். அவர்கள் வரிசையிலே சங்க இலக்கியத்தினை தனித்துவமாக ஆய்வு செய்து தமிழர் சால்பு என பேராசிரியர் சு வித்யானந்தன் அவர்கள் வெளிக்கொண்டு வர, பேராசிரியர் வீணா செல்வநாயகம் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலினை யாத்த அதே வேளை தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் என பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பள்ளி அவர்கள் இலக்கியங்கள் சுட்டுகின்ற கருப்பொருள் எவ்வாறு விளங்குகின்றது
அவை கூறும் விடயங்கள் எத்தகைய தன்மையுடையன என்கின்ற தன்மையிலே இயற்கை நரிக்காலம், அறநரிக்காலம், சமய நரிக்காலம், தத்துவ நரிக்காலம், அறிவியல் நரிக்காலம் என்கின்ற பாகுபாட்டிலே இத்தை காலம் வரையாக உள்ள தமிழ் இலக்கியங்களை அவர் ஒரு புதிய பரிணாமத்திலே மேற்கொண்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இத்தகைய ஒரு பாரம்பரியத்திலே எமது முன்னோர்கள் இலங்கையர்கள், இலங்கை தமிழ் அறிஞர்கள் காலந்தோறும் பல்வேறு விதமான ஆய்வு மாலையும் பல்வேறு விதமான புதிய திசை கொண்ட தமது இலக்கிய பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அத்தகைய இலக்கியங்களின் வரிசையாக நாம் தமிழ் மொழியின் ஒரு சிறந்த பரிணாமத்தோடு பேசப்படுகின்ற இந்த இலக்கியங்களின் வரிசையிலே தொல்பொருட் சின்னங்களையும் மற்றும் சாசனங்களையும் கை கொண்டு அந்த தமிழ் மன்னர்கள், தமிழ் மூவேந்தர்கள் எவ்வாறு தமிழ் மொழி மரபுகளினை தமது கல்வெட்டுகளிலும் தமது செப்பு பட்டயங்களிலும் எவ்வாறு அவற்றினை பதிவு செய்தார்கள், அவை எத்தகைய ஒரு மொழி மரபினை கொண்டு விளங்குகின்றது என்கின்ற ஒரு தனித்துவமான பார்வையினை பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்களும் பேராசிரியர் ஆவண்ணா வேலப்பிள்ளை அவர்களும் புதிய ஒரு பரிணாமத்தினை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். சாதன வழக்கில் தமிழ் என்கின்ற ஒரு புதிய மரபு அவர்களின் ஊடாக ஏற்படுத்தப்பட்டது. அத்தகைய ஒரு பாரம்பரியத்திலே எமது தமிழ் மொழியினுடைய வரலாறு சார்ந்த விடயங்களுக்கு மேலாக இந்திய பாரம்பரியத்திலே மிகச்சிறந்த பண்பாடுகளை பேணிய, மிகச்சிறந்த ஒரு வரலாற்று உண்மைகளை பேணிய பல்வேறு அறிஞர்கள் ஒரே விடயமாக தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாற்றை இன்று வரை பேசவில்லை என்பது மிகவும் மனவேதனைக்குரியது. அவை இன்றும் ஆய்வு செய்யப்பட வேண்டியவை, அவை இன்றும் வெளிக்கொணரப்பட வேண்டிய எண்ணிறைந்த நூல்கள் பல பெயரால் சுட்டப்பட்டாலும் இன்று வரை கிடைக்காத பொக்கிஷங்களாகவே காணப்படுகின்றன. அத்தகைய வடிவங்களுக்கு ஏற்ற ஒரு தனித்துவமாக நாம் இன்று வரை பேசுகின்ற ஒரு புதிய வடிவம் என்னவென்றால், அறிவியல் சார்ந்த எமது சமூகம் எத்தகைய ஒரு பண்பாடுகளை, எத்தகைய ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞான நுட்பங்களை எல்லாம் வாழ்வியலாக கொண்டு விளங்கினார்கள் என்பதனை இன்று வரை திருக்குறள், திருமந்திரம் போன்ற நூல்களை இன்று வரை ஆராய்ச்சி செய்கின்ற மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் வியக்கின்ற தன்மை தமிழ் மொழியினுடைய பெருமையினை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அத்தகைய சிறப்புடைய இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகள், தமிழ் மொழியினுடைய மேன்மைகள், ஈழத்து தமிழர் என்கின்ற பெருமையோடு இலங்கையர்களால் காலந்தோறும் பேசப்பட்டு வந்தது. அவ்வாறு பேசப்பட்ட ஒரு இலக்கிய பாரம்பரியத்திலே எத்தகைய ஒரு விடயத்தினை அவர்கள் பாடுபொருளாக கொண்டிருந்தாலும் அத்தகைய பாடுபொருளுக்கு ஏற்ற ஒரு அடித்தளம் இலங்கையர்களாலே முன்வைக்கப்பட்டது என்கின்ற ஒரு பெருமை நமக்குரியது. அத்தகைய பெருமையுடைய இலங்கையர்கள் என்கின்ற நாம் தமிழ் மொழியை வளம் சேர்த்தவர்கள் என்கின்ற பெருமையோடு இன்று வரை நாம் எமது பாரம்பரியத்தினை பேணி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. புதுமை கவிஞர் என்கின்ற பெருமையிலே எவ்வாறு மகாகவி பாரதி அவர்கள் புகழப்படுகின்றாரோ, சமயம் சார்ந்த இலக்கிய மரபுகளிலிருந்து மீண்டு பண்டைய புராணங்களையும் பண்டைய இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் பாடுபொருளாக கொண்டு பாடிய ஒரு சமூகத்திலிருந்து புதிய சமூகம் முன்னெடுக்கின்ற பல்வேறு விதமான மன அழுத்தங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு புதிய பார்வையிலே மகாகவி பாரதி அவர்கள் ஒரு புதிய பரிணாமத்தினை படைத்தார். அத்தகைய பரிணாமங்கள் வரையாக இவை மிகப்பெரிய பண்பாடுகளோடு எமது இலங்கையினுடைய தமிழ் இலக்கிய வரலாறும் அந்த இலக்கிய வரலாற்றினுடைய வளர்ச்சி நிலையும் இன்று வரை மிக உயர்ந்த தன்மையிலே ஆய்வு நிலையிலும் மற்றும் பரந்த இலக்கிய படைப்புகள் சார்ந்த நிலையிலும் இன்று வரை மிகச்சிறந்த ஒரு உயர்வு நிலையினை பெற்று விளங்குகின்றது. அத்தகைய நிலைகளுக்கு இன்று நாம் மன வருத்தத்தோடு இணைந்திருக்கின்ற ஒரு சமூகமாக இருந்தாலும் அறிவியல் சார்ந்த எண்ணங்களினை நவீன கணினி தொழில்நுட்பத்தினூடாக
உலகத்தினை ஒன்று திரட்டி பல்வேறு பகுதிகளிலும் பரந்து வாழுகின்ற எமது சமூகத்தவர்கள் கேட்டு மகிழ்வுறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தினை நாம் எமது கருப்பொருளாக பயன்படுத்தி எம்மை நாம் வளம் சேர்த்துள்ளோம் என்பது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக நாம் எம்மை ஒரு சமூகத்திற்காக நாம் அர்ப்பணிக்கின்ற ஒரு புதிய பரிணாமம் என்று கூற வேண்டும். அத்தகைய ஒரு தனித்துவத்திலே இன்று இலங்கையில் தமிழ் மொழியில் பாடசாலையில் கல்விகள் கற்பிக்கப்படுகின்றன. தமிழ் மொழி மூலமாகவே பல்கலைக்கழக கல்விகள் கற்பிக்கப்படுகின்றன, ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்தகைய ஒரு தனித்துவமான அங்கீகாரத்தினை தமிழ் மொழி இலங்கை நாட்டில் பெற்றுள்ளது என்று நாம் பெருமை அடைகின்றோம். அத்தகைய பெருமையோடு இன்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழிக்கான ஒரு புதிய துறையினை உருவாக்க வேண்டும் என்கின்ற பேரவாவோடு எமது முன்னோர்கள் எம்மவர்கள் செயற்படுத்துகின்ற இந்த முழு முயற்சி உலக அரங்குகளிலே செம்மொழி என்கின்ற உயர்வை பெற்று எவ்வாறு ஒரு தமிழ் மொழி தன்னுடைய முடுக்கோடு இன்று வரை இளமையாக விளங்குகின்றதோ அத்தகைய ஒரு இளமையோடு என்றும் தமிழ் மொழி வளம் பெறும், வளர்ச்சி பெறும். அதற்கு இலங்கையர்களினுடைய பங்களிப்பு என்றும் காத்திரமான பங்களிப்பாக இன்றும் அமையும் என்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திருக்குறளினை இவ்வாண்டு 2020 உலக பொதுநூல் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தினை ஏற்படுத்துவதற்காக உலகின் பல்வேறு பாகங்களிலும் ஏற்படுத்தப்பட்ட ஆய்வு மகாநாடுகளிலே பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளினுடைய ஒரு உயர்வு இன்று வரை தமிழ் மொழியின் உயர்வினை உலகத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற ஒரு புதிய வடிவமாகவே கருதுவதற்கேற்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சிறப்பும் இத்தகைய மேன்மையுடைய தமிழ் மொழியின் உயர்வுகள் இலங்கை பேராசிரியர்களால் காலந்தோறும் ஆய்வு நிலையிலும் மொழியியல் நிலையிலும் ஒரு புதிய வரலாற்று நிலையிலும் காலந்தோறும் அவை பாதுகாக்கப்பட்டு வந்தன. பாதுகாப்பதற்குரிய ஒரு புதிய பரிணாமங்கள் இன்று வரை புதிய ஒரு நடைமுறையிலே அவர்களால் பின்பற்றப்படுகின்றன. கடந்த காலம் பற்றிய அவர்களுடைய மிக வேதனையான காலங்களினை மறந்து கிடைக்கின்ற விடயங்களினை ஆவணமாக பாதுகாக்கின்ற முயற்சியினை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அத்தகைய முயற்சிகளுக்கு இந்திய நாடும் எமக்கு என்றும் துணை புரிகின்ற ஒரு நாடாகவும் அவற்றினை அங்கீகாரம் செய்வதற்கேற்ற ஒரு நாடாகவும் இன்று வரை அமைந்து விளங்குகின்றது என கூறி இந்த சந்தர்ப்பத்தினை எமக்கு வழங்கிய கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை சார்ந்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சீதாவை கட் பண்ணுங்க, எனக்கு முகம் கொடுங்க. ஐயா முடிச்சிருக்காங்க. ஐயா வணக்கம். உங்களுடைய உரை மிக தெளிவாகவும் பரந்துபட்ட இலக்கிய பங்களிப்புகளை எல்லாம் மண் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நம்மிடையே 220 மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தாங்களோடு கலந்துரையாடுகின்ற நேரம். இனி வினாக்களை ஒவ்வொருவராக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் வினா கேட்காதவர்கள் தங்களுடைய செல்போன் அல்லது லேப்டாப்ல அந்த மைக்கை நீங்க ஆஃப் பண்ணி வைக்கணும். கேட்கும்போது மட்டும் நீங்க மைக் ஆன் பண்ணா போதும். இப்போது வினா நேரம், வினாக்களை கேட்கலாம். வினா கேட்பவர்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் ஐயா வணக்கம். ஹலோ வணக்கம். நான் ரமேஷ்குமார், கோவை மாவட்டத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா தற்போது யாழ்ப்பாணம் நூலகம் எப்படி உள்ளதுங்க ஐயா? ஹலோ ரமேஷ், உங்களுடைய பக்கம் தான் அதிகமான சத்தமாக இருக்கு. நூலகம் 82 ஆமாங்க. யாழ்ப்பாணம் நூலகம் பற்றி கேள்வி கேட்டிருக்கிறேங்க.
நூலகம் தற்பொழுது ஆசிய நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம் பெற்றிருந்த நூலகம் நீக்கப்பட்டது. இருந்தும் தற்பொழுது புதிய வடிவம் கொண்ட அழிக்கப்பட்ட விடயங்கள் அழிக்கப்பட்டவை தான். தற்பொழுது அவை புதிய வடிவம் கொண்டு மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்றன. சரி, பழையவை அழிந்தவை அழிந்தவை தான். ஓ சரிங்கய்யா, அடுத்த வினா கேட்பவர்கள் கேட்கலாம். ஒவ்வொருவராக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு வினாவினை கேட்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். ஐயா கேட்கலாமா? நான் கேட்கலாம், கேளுங்க. ஐயா மரி ஜோசப் பேசுகிறேன், கோவை. மரி ஜோசப் சொல்லுங்க ஐயா. வந்து இலங்கை இந்திய உறவு வந்து தொப்புள் கொடி உறவுன்னு ஆரம்பிச்சு அன்னை தமிழை தாங்கி கொண்டு இருப்பவர்கள் ஈழர்கள் என்று அருமையான ஒரு கொரோனாவுடைய ஒரு விஷயத்த சொன்னார் சிவ மகா புராணத்துல. அருமையான ஒரு மனதுக்கு எது தொந்தரவு கொடுக்கிறதோ அது கொரோனா அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்பை வந்து அருமையா சொன்னாருங்க. அதே மாதிரி புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழர்கள் தான் இந்த தமிழ் வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. ரெண்டாவது அந்த ஆவணங்களை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்ப எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. நிகண்டியம்னு ஒரு குழு இருக்கு, நிகண்டியம்னு ஒரு குழு. அந்த குழு வந்து எல்லாருக்குமே வந்து தன்னுடைய இந்த டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய நூல்களை வந்து தட்டச்சு செய்து கொடுப்பதற்காக எல்லாரையுமே வந்து அழைக்கிறது. அது இந்த நேரத்துல எல்லாத்துக்கு முன்னாடி நான் சொல்லுவதற்கு பெருமைப்படுகிறேன். ஏன்னா இந்த டைப்பிங் தெரிஞ்சவங்கலாம், தட்டச்சு செய்ய தெரிந்தவர்கள் எல்லாம் அதுல போய் தங்களுடைய உழைப்பை கொடுத்தார்கள் என்றால் அநேக விதமான நூல்கள் டிஜிட்டல்ல இருந்து அது வந்து தட்டச்சு செய்வதற்கு ரொம்ப வசதியா இருக்குங்க ஐயா. அது ஒண்ணு சொன்னாருங்க. அப்புறம் அடியாருக்கு நல்லார் வந்து எங்க ஆளுதான், எங்க நாட்டை சேர்ந்தவர்களான்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து கம்பவாரி நம்ம இவரு ஜெயராஜ் ஐயா இருக்கிறாரு பாருங்க, அவர் வந்து நம்ம ஊருக்கு வந்து திருக்குறளை பத்தி சொல்லுவாரா அப்படிங்க கூடியதுக்கு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க ஐயா. அதே மாதிரி நூலகம் என்ற ஒரு இணையதளம் அங்க இருக்கு, அதுல கிடைக்காத நூல்களே இல்லை. அத்தனையும் வந்து சிறப்பு வந்து இலங்கை தமிழர்களுக்கு தான் உரியது. பாராட்டுக்கள் ஐயா, உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். நான் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா, என்ன கேள்விக்கு வேலை நேரமா நினைக்காதீங்க, மன்னிச்சுங்க. இவ்வளவு போராட்டங்கள் அந்த இடத்துல இருக்கிறது, ஒரு இனமே அழிக்கப்பட்டிருக்கு. அப்படி அழிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலையிலும் கூட இவ்வளவு சிறப்பாக நம்முடைய அந்த இலங்கை குழந்தைகள் வந்து அந்த கல்வியை பயின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பண்பாடு இதெல்லாம் வந்து காப்பாற்றப்பட்டு வருகிறதுனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவர்களிடம் இருக்கிறது. அந்த கரு என்ன, அந்த கருவை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இலங்கை தமிழர்கள் ஐயா பத்மநாபன் ஒரு அடையாளத்துல அவர்கள் வந்து தங்களுடைய பூர்வீகம் என்கின்ற தன்மையும் தங்களுடைய மரபுரிமை என்கின்ற ஒரு அடையாளமும், மரபுரிமை என்பதற்கு மேலாக தமிழ் மொழி என்கின்ற பற்றும் தான் அவர்கள் இன்று வரை உயிர் மூச்சாகவே வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் என்று சொல்லி பயந்து வேறொரு பிரதேசத்துக்கு போய் ஓடி ஓடியே, அதை எப்படி நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கொரோனாவை எங்களுடைய வாழ்வியலோடு இணைத்துக் கொள்ள வேணுமோ அது ஒரு பக்கமா இருக்கு. தங்களுடைய வாழ்வியல
தங்களுடைய பூர்வீகம் சார்ந்த பிரதேசங்கள்ல வாழ்வியலாகவே கொண்டு வாழ்ந்தார்கள். அதுதான் அவர்களுக்குரிய உயிர் மூச்சு. தன்னுடன் அவர்களுடைய இடம்தான் அவர்களுக்கு பலத்தை சேர்த்ததே தவிர, அவர்கள் வாழ்ந்த பிரதேசம்தான் அவர்களுடைய அடையாளத்தை பேணினதே தவிர ஒரு புதிய வடிவம் இல்லை. தற்பொழுது அங்க பிள்ளைகள் படிப்பதற்கு எந்த தொந்தரவும் இல்லைனாலும் இல்லையா, தற்பொழுது அந்த இடத்துல கல்வி நிலை என்பதற்கு ஒரு சில இடத்துல அடக்கு முறைகள் இருந்துச்சு, யாரும் போக கூடாது என்று சொல்லுங்க. இப்ப அந்த விதமான இப்ப இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் தொற்றால பாடசாலைகள் நடைபெறவில்லை, இணையவழி ஊடாக நடைபெறுகின்றதே தவிர தாய்மொழி மூலமாக கல்வி கற்பதற்கான எந்த விதமான ஒரு தடையும் நமது நாட்டில ஒரு 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 இதாக ஒரு தடையாக இல்லை. சரிங்க, ரொம்ப அடுத்த வினாவுக்கு வாங்க. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, முனைவர் மு செல்வகுமார், தியாகராசர் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி உதவி பேராசிரியருங்க. ஐயா வணக்கங்கய்யா, கேக்குதாங்கய்யா. ஐயா, இப்ப வந்து இலங்கைக்கும் சோழனுக்கும் அங்க தொடர்பு உண்டு, இலக்கியங்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்கய்யா. அதே போல பாண்டியனுக்கு அங்க தொடர்பு இருக்காங்க, பாண்டிய வழிக்கும் இல்ல பாண்டியர்களால் அங்க புலம்பெயர்ந்தவங்க இருக்காங்களாங்கய்யா, இலக்கிய சான்று இருக்காங்கய்யா. ஏற்கனவே சொன்னதுபடி மூவேந்தர் காலங்களுக்கு பின்னர், அதாவது ஆங்கிலேயர் காலத்துக்கு பின்னதாகத்தான் எமது முன்னோர்களுடைய வரலாறுகளை எல்லாம் தாங்கள் பேண வேணும் என்கின்ற ஒரு எண்ணத்துல பழமையான வரலாறுகளை எமது சமூகத்தவர்கள் தேடத் தொடங்கின. அதில் இருந்துதான் எங்களுக்கு இப்ப வரலாறு இழந்தவை பல இருந்தத. சோழமன்னர்கள் வந்து இலங்கையை கைக்கொண்டு அனுராதபுரத்துக்கு பின்னதாக புலனறவை ராஜ்யத்தில புலனறவை ஜனநாத மங்களம் என்ற பெயரில் புலனறவையில தங்களுடைய ராஜ்யத்தையே வச்சிருந்தார். அது சோழ மன்னர்களுடைய வெற்றி. ஆனால் ஏனையவர்களுடைய இலக்கிய நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். 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 புதுச்சேரியில இருந்து பேராசிரியர் விவேகானந்தன் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. ஈழத்துல கிபி நான்காம் புத்த தத்த மகாதேரர் அப்படின்னு ஒருத்தர் ஈழத்துல கல்வி கேட்டு பின்னாடி சோழ நாட்டுல போதிமங்கையில தங்கி நிறைய இலக்கண நூல்கள் இயற்றினார் அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு நூல்ல படிச்சேன் ஐயா. அந்த புத்த மகாதேரர் பத்திய செய்தி இருக்கா ஐயாங்க? செய்தியாக இல்ல, அதை பற்றிய செய்தி இங்க குறிப்பில காணப்படவில்லை. ஏனென்றாலும் எங்களை தமிழர்களுடைய வரலாற்றில ஒரு பெரிய ஒரு அதனால் முதலே சொன்னேன் என்னென்றால், தமிழர்களுடைய வரலாற்றில ஒரு புதிய திருப்பு முனையில எவ்வாறு எமது சமூகத்தினுடைய வரலாறுகள் பேணப்பட வேணும் என்று சொல்றதுல அவர்கள் மிகப்பெரிய தவறுகளை விட்டுட்டினோம். காலம் கடந்தா பிறகுதான் இப்ப யோசிக்கணும் எமது முன்னோர்களுடைய வரலாறுகளை தாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று. அப்ப சில குறிப்புகள் பல அங்கு காணப்பட்டாலும் அந்த குறிப்புகளை அவர்கள் என்னது அதை ஒரு வரலாற்று ஆவணமாக கொள்வதற்குரிய முயற்சி. இப்ப யாழ்ப்பாணத்து தமிழர்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் வையா பாடல், யாழ்ப்பாண வைபவ மாலை முதலான நூல்கள் தான் சொல்லும். ஆனால் இலங்கையினுடைய வரலாறு சூளவம்சம், மகாவம்சம் போன்ற சிங்கள பாலி நூல்கள் சொல்லும். அது வந்து அவர்களுடைய மதம் சார்ந்ததும் அவர்களுடைய மொழி சார்ந்ததா தன்மையுடையதான் இருக்கும். அவர்களுடைய வரலாறுகளை முதன்மைப்படுத்துறதா தான் இருக்கும்.
சரி சரி. மகாவம்சம் வந்து சமஸ்கிருத நூல் கிடையாது, மகாவம்சம் இல்ல இல்ல சிங்கள நூல், சிங்கள பாலி சிங்களம் பாலி ஆகிய ரெண்டு மொழியிலே இணைந்த நூல். சரி சரிங்க ஐயா. இறுதியா ஒரே ஒரு கேள்வி ஐயா, தமிழனுடைய முதல் நாவல் அசன்பே சரித்திரம் இது இலங்கையில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அதை பத்தி கருத்து இருக்கா ஐயா உங்கள்கிட்ட? இல்ல அது பத்தி அந்த பேச்சு இருக்கு, அதை பத்தி தேடிக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனா கிடைக்கல இன்னும். நன்றி நன்றி ஐயா. ஹலோ ஹலோ பத்மநாபன் சார் வணக்கம். என் பேர் ஜெயலலிதா. நான் திராவிடியன் பல்கலைக்கழகத்திலே கன்னடா டிபார்ட்மெண்ட்ல இணை பேராசிரியராக வேலை செய்யறேன். நான் வந்து தொல்காப்பியத்தை கன்னடத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சங்கம் கவிஞர் டிக்ஷனரி பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க யாழ் பண்ண நூல் பத்தி சொன்னீங்க, அந்த யாழ்ப்பண் நூலுக்கு சிறுபனாற்றுப்படையில் வருகிற இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டைப்பாணருக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? இலங்கை யாழ்ப்பாணம் என்று சொல்றதுக்கு ஒரு கண் தெரியாத ஒரு பாணன் என்பவன் கவி பாடி யாழில இசை பாடித்தான் யாழ்ப்பாணத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்வது இடப்பெயருக்கான ஒரு சில மரபுகள் காணப்பட்டாலும் தெரியல. சில இந்த விஷயங்கள் பற்றி விவலானந்தருடைய அதை தேடினீங்கன்னா சில விஷயங்கள் தகவல்களாக அதுல பெற்றுக்கொண்டு. நன்றி நன்றி சார், ரொம்ப அருமையா இருந்தது கருத்து, நன்றி. அது இணையவழியில பெற்றுக்கொண்டா நூலகம்.org-ல நூல்களுடைய எல்லா பதிப்புகளும் அங்க கணினிமயப்படுத்தப்பட்டு இருக்கு, டிஜிட்டல் வடிவத்தில் டவுன்லோட் பண்ணியும். ஹலோ என்ன நூல் சொன்னீங்க? சிவமகாபுராணம் ஆசிரியர் அதுக்கும் கொரோனாக்கும் சம்பந்தம் இல்லை. ஓஹோ நன்றி நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு சார். வடிவத்தில் இருந்தாலும் நோக்கப்பட்ட வடிவம் வந்து எந்த ஒரு பொருள் அறியப்படாத எந்த ஒரு பொருள் உள்ளுடலிலே காயத்தினை புண்ணினை காயத்தினை ஏற்படுத்துகின்றதோ அது கொரோனா. நன்றி ஐயா நன்றி. துறைத்தலைவர் ஐயாவுக்கும் வணக்கம். நன்றி வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. என் பெயர் தாரணி. தாரணி நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில உதவி பேராசிரியரா இருக்கேங்க ஐயா. என்னுடைய கேள்விங்க ஐயா, அங்க ஈழத்துல தமிழ் கல்வி கூடங்கள்ல தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் இன்றியமையாமை எப்படி இருக்குங்க ஐயா? முதன்மை பாடமா இருக்கா இல்ல இரண்டாம் பாடமா இருக்கா? அதை பற்றின ஒரு சின்ன செய்தி பகிர்வு. இலங்கையினுடைய கல்வி முறைமையில தமிழ் மொழி தாய்மொழி கல்வி மிக சுதந்திரமாகவே இருக்கு. தாய்மொழி கல்வி மிக சுதந்திரமாகவே இருக்கு. நாங்கள் தமிழ் மொழி சிங்கள மொழியிலயோ எங்களுடைய தாய்மொழி கல்வியை நாங்கள் எது நமக்கு தாய்மொழியோ அந்த மொழி மூலம் நாங்கள் பின்தொடரலாம். கட்டாயமாக ஆங்கிலத்துலதான் கற்கணும், கட்டாயமாக சிங்களத்துலதான் கற்கணும், தமிழ் இரண்டாம் மொழி என்ற வித்தியாசம் கிடையாது.
அவரவர் விருப்பம் போல அந்தந்த மொழியை முதன்மையாக வைத்து கற்றுக்கொள்ளலாம், அப்படித்தானே பேராசிரியர்? நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த வினாவுக்கு வாங்க. ஹலோ, ஹலோ, ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய பெயர் காமராஜ். வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் காமராஜ். ஏரள பல்கலைக்கழக தமிழ் துறையிலிருந்து பேசுறேன் ஐயா. உங்களுடைய உரை வந்து மிகவும் அருமையாக இருந்தது. நீங்க வந்து ஈழத்தமிழ்ல பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உங்களுடைய உரை தூய தமிழ்ல இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய மகாகவி பாரதிக்கும் ஈழத்துல இருக்கக்கூடிய மகாபாகவி மகாகவிக்கும் உருத்திரமூர்த்திக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை, அவங்களுடைய பாடுபொருள் என்னவாக இருந்தது அப்படிங்கறத பத்தி ஒண்ணு சொல்லுவீங்களா ஐயா? இல்ல, ரெண்டு பேருடைய இலக்கியங்களும் சமூக சார்ந்த ஒரு பார்வையாக புதும் புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. ஏனென்றால் முதல் மகாகவி பாரதி தோன்றுவதற்கு முதல் பெரும்பாலும் சமயம் சார்ந்த தன்மையோடு தான் இருந்தது. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா, நன்றி நன்றி. அதுல இருந்து இவர்களுடைய புதிய வடிவம் என்று சொன்னால், சமூகத்தினுடைய பார்வையோடு தங்களுடைய இலக்கிய வடிவத்தை மாற்றம் செய்யணும். ஓகே, ரொம்ப நன்றி. சரிங்க பேராசிரியர் காமராஜர், வணக்கம். அடுத்த வினா இருக்கிறதா? அடுத்த வினா இல்லை என்று சொன்னால் நாம் நிறைவு பகுதிக்கு செல்லலாமா? வணக்கம் ஐயா. நான் கோபிநாத் கரூர் மாவட்டத்தில் கோபிநாத் கரூர் மாவட்டத்திலிருந்து இணைகிறேன் ஐயா. நந்தகோட்டை அரசு நிலைகளின் தப்பாசிரியராக தற்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்தின் அயல்நாடு தமிழ் கல்வித்துறையில் முனைவர்பட்ட ஆய்வாளராக இருக்கின்றேன். என்னுடைய அழைப்பு தலைப்பு அயலகத்தில் தமிழ் செவியல் பரவலாக்கமும் விரிவாக்கமும் என்பதில் பெரும்பாலான போது இலங்கையை மையமிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. சொல்ல போனால் நம்முடைய தமிழகத்தை விட ஒரு படி மேலே என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய செவியல் இலக்கிய இலக்கண நூல்களை அள்ளி கொடுத்த செல்வம் செல்வங்கள் இருந்த ஒரு ஊர் என்று சொன்னால் அது இலங்கை தான். ஆறுமுகனாளர் என்றாலும் சரி, அதாவது உரை எதிர்நீர் ஆர்வமானவர்கள் என்றாலும் சரி, பதிப்பு பணியில் முதன்மைப்படுத்தக்கூடிய சீதை தாமோதரம் பிள்ளை அவர்களாக இருந்தாலும் சரி, பதிப்பு துறையில் சுற்றுவையை வழங்கி தந்த சி கணேசியராக இருந்தாலும் சரி, 500 முழுமையாக கிடைப்பதற்காக யாழ்ப்பாண உரைசாரர் என்ற பழைய உரைசாரர்கள் சரி, இப்படி எண்ணற்ற விஷயங்களையும் இன்று அறிகின்ற தரவையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இலக்கண இலக்கியங்களை ஆவணப்படுத்தக்கூடிய நூலகம் தான் ஆறுதாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் உண்மையிலே தமிழகம் இலங்கைக்கு தலைமைப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய ஆய்வு மாணவர்களுக்கு தமிழ் இலக்கண இலக்கியங்களை வாழ்த்தருகின்ற ஒரு அருமையான ஒரு களஞ்சியம் என்றால் அது இலங்கைதான் என்பதற்கு நான் உங்களுக்கு பாராட்டுகின்றோம் ஐயா, ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் என்னுடைய ஆய்வில் ஒரு பகுதி நாகர்கள் அப்படின்ற ஒரு பதம், நாகர்கள் என்றாலே இப்பொழுது நாகப்பட்டினம் நாகர்கோயில் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாகர்கள் என்றாலே இசை வல்லவர்கள் என்ற ஒரு பொறுமை கையாளப்பட்டு வருகின்றது. நாகர்கள் நாகர்களுக்கும் இலங்கையில் வாழ்ந்த நாகர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா? ஏனென்றால் நாகர்களுக்கு ஏதோ சமாதானம் செய்வதற்காகவே பௌத்த சமயத்தினர் இலங்கைக்கு வந்திருப்பதாக ஒரு வரலாற்று தகவல் இருக்கின்றது.
அந்த நாகர்கள் வந்து இசையில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்களா என்பது பற்றிய விஷயத்தை நாங்கள் புரிய வைத்தால் நன்றி ஐயா. நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தம்பி. அடுத்த வினா இருப்பின் பேசலாம், இல்லைன்னா நிறைய பகுதிக்கு வருவோம். சரி, இப்போது இந்த மூன்றாம் நாள் நிகழ்வு அருமையான செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை ஒரு மணி நேரமாக வழங்கிய பேராசிரியருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல பங்கேற்பாளர்களாக இருந்து வினாக்களை தொடுத்து இந்த நிகழ்வை சிறக்க செய்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுவதற்காக எம் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சதீஷ்குமார் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சதீஷ் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி தமிழ் துறையானது இந்த பேரிடர் காலத்திலும் மிகச்சிறந்ததான தமிழ் இலக்கியங்களை, அதுவும் அயலகத்தமிழ் குறித்த இலக்கிய சிந்தனைகளை எல்லோர் மனதிலும் விதைக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நான்கு நாள் பன்னாட்டு உரையரங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மூன்றாவது நாளாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருதத்துறையினுடைய பேராசிரியரும் தலைவருமான முனைவர் சா பத்மநாபனையா அவர்கள் ஈழத்து தமிழ் இலக்கியங்களும் வளர்ச்சி நிலையும் என்கிற பொருண்மையிலே மிக சிறப்பான ஒரு உரையை இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களினுடைய உரையை எங்கள் கல்லூரியிலே நாங்கள் பலமுறை கேட்டு இன்புற்றிருக்கின்றோம். ஐயா அவர்களினுடைய உரையை மற்றவர்கள் கேட்பதற்கு, அவருடைய சிந்தனைகளை அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு இந்த உரையரங்கம் மிகப்பெரிய பயனாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய நாட்டிற்கும் இலங்கைக்குமான உறவு, தாய்க்கும் சேயுக்குமான தொப்புள்குடி உறவு என்று சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்கிய ஐயா அவர்கள் மிக அற்புதமாக வணிகம், கலை, பண்பாடு, மொழி என்கின்ற அத்துணை தளங்களிலும் தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான தொடர்பை சுட்டிக்காட்டினார்கள். சங்ககாலத்து புலவராக விளங்கிய ஈழத்து பூதந்தேவனாரினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி மறக்க முடியாத ஆளுமைகளாக அங்கே இருக்கக்கூடிய சைமன் காசி செட்டியார் தொடங்கி, அவர் தொகுத்தளித்த தமிழ் புலவர் வரிசையிலே இருந்து தொடங்கி அடுத்து சதாசிவம் பிள்ளையவர்கள், சுன்னாகம் குமாரசாமி புலவர் அவர்கள், முத்துசாமி பிள்ளை, முத்துத்தம்பி பிள்ளை அவர்கள், கணேசையவர்கள், கணேசையர் அவர்கள், செந்தில்நாதன் அவர்கள் என்று சொல்லி வரிசையாக இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய புலவர் பெருமக்கள் வரையிலே ஒரு பரந்துபட்ட பரப்பை இங்கே காட்டி சென்றார்கள். அதே போல புலம்பெயர்ந்த நாடுகளிலெல்லாம் ஈழத்து தமிழறிஞர்கள் இருந்து இன்றைக்கும் எப்படி தமிழ் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி மிக அற்புதமாக இங்கே பல்வேறு செய்திகளை ஐயா அவர்கள் பதிவு செய்து காட்டினார்கள். அதே போல நம்முடைய பண்பாடு சார்ந்த சமூகம், வாழ்வியல், சமயம் ஆகியவையெல்லாம் இன்றைக்கு பேணப்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து சென்ற அந்த வாழ்வியலை அவசியம் ஆகியோரினுடைய பணிகளை எல்லாம் சிறப்பாக இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். மிக சிறந்தோர் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சியை பரந்துபட்ட ஒரு பருந்து பார்வையிலே மக்கள்லாம் பேச்சு உள்ளபடியே மனநிலை அமைந்தது. செயலர் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும்
இங்கு பங்கேற்று இதுவரையிலே செவிமடுத்த அத்துணை தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்முடைய பேராசிரியர் முனைவர் பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த உரையரங்கை சிறப்பாக திட்டமிட்டு ஏற்பாடு செய்த எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் கா முருகேசன் ஐயாவும் அவருக்கு துணைநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மிகச் சிறப்பாக இந்த மூன்று நாளும் பங்கேற்று 200 பேருக்கும் குறையாமல் இருந்து மிகச் சிறப்பாக இந்த உரையரங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டிக் கொண்டு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்கிய அன்பிற்கினிய பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இதே இணைப்பில் சரியாக 2:30 மணிக்கே உள்ளே வந்துவிடுங்கள். 3 மணிக்கு மல்லிகைப்பூ சந்தி திலகர் என்ற திருநாமத்தையுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் மலையக தமிழ் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவராகவும் இருக்கக்கூடிய அந்த அறிஞர் மலையக தமிழ் மக்கள் பற்றியும் மக்களுடைய இலக்கியத்தை பற்றியும் ஒரு அருமையான உரையை வழங்குவதற்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்கிற வகையில் நாளை 2:30 மணிக்கு உங்களை இதே தளத்தில் சந்திக்கிறேன் என சொல்லி என்னுடைய சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் பேராசிரியர் என் அன்பிற்கிடிய நண்பர் பத்மநாபனையா அவர்களுக்கு என் பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய நிகழ்வில் ஒரு நயத்தக்க உரையை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இன்று நம்மிடையே இருந்து கொண்டு பத்மநாபனையா உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சித்தலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். கூட ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நாளை இந்த தொடர் நிகழ்வு நிறைவு பெற்ற பிறகு அடுத்த வாரம், அதாவது ஜூன் மாதத்தில் முதல் வாரம் தேதி நான் பின்னால் சொல்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி வழக்கறிஞர் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழின் பெருமையை பற்றி ஒரு பொழிவு வழங்குவதற்கு இசை தந்திருக்கிறார்கள். அதற்கும் திரளாக நீங்கள் இதே போல வந்திருந்து அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனா சிக்கல் தீர்வதற்குள்ளாக பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களோடு நாம் இணைய வழியாக பேசிவிடலாம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மொரிசியஸில் இருக்கிற மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம் அங்கு நாங்கள் எல்லாம் அங்கு சென்று இருக்கிறோம். மிகப்பெரிய பல்கலைக்கழகம், ஆனால் அங்கு தமிழ் பாடமாக இல்லை. அதுதான் பெரிய சிக்கலைங்க. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் என்னுடைய நண்பராக இருக்கிறார். அவர் மூலமாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த பண்பாடு இதை குறித்தெல்லாம் ஒரு பொழிவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்கிற வகையில் ஆஸ்திரேலியா பற்றி ஒரு பொழிவும் மொரிசியஸ் பற்றி ஒரு பொழிவும் நம்முடைய ஜூன் மாதத்தில் நாம் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என சொல்லிக்கொண்டு அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். உங்களுக்கான பின்னூட்டு படிவும் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.